நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து டோட்டல் உறுப்பினர்கள் வந்து நாங்கள் ஒரு இலக்கு ஒரு 3 லட்சம் இலக்கு வைத்திருக்கோம். அந்த இலக்கை நாங்கள் வந்து நிறைவேற்றியாக தொகுதிக்கு கொரோனா பரவல் வந்து மறுபடியும் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. என்னென்ன கருத்து நடவடிக்கை நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வருமுன் காப்போம் என்ற ஒரு நோக்கோடு அனைத்து முன்னேற்பாடுகளையும் நாம் கவனமாக செய்திருக்கின்றோம். முன்பிருந்தது போல் அல்ல. இன்றைக்கு நம்முடைய மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தக்கலை தலைமை மருத்துவமனையில் அதை கொண்டு மாவட்ட திரு ஆசாரிப்பள்ளத்திற்குடைய மருத்துவக் கல்வி மருத்துவமனை போன்றவற்றெல்லாம் ஆக்சிஜன் நாமே உற்பத்தி செய்கின்றோம். படுக்கை வசதிகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அதில் வந்து அந்தளவுக்கு அச்சுறுத்தல் ஒன்றும் இல்லை. இந்த கொரோனாவில் வந்து யாரும் பெரிய அச்சுறுத்தலாக சொல்லவில்லை. நிறைய பேர் வந்தால் பிரச்சனை வந்துடும்னு சிலர் நினைக்கிறாங்க, அப்படி ஒன்றும் இல்லை. அது வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். பட் பொதுமக்களும் இந்த பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது என்று திரும்ப திரும்ப நம்முடைய அரசு அறிவித்து வருகிறது. அதை மக்களும் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும் என்று நம்ம அதில் உங்களுக்கு இந்த தடவை தெளிவாக தந்துருச்சிருக்கோம். நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். இது கட்சியினுடைய நிகழ்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்டப்பேரவையில் பேசும்போது குறிப்பிட்டேன், 2021க்கு முன்னால் ஐடி துறையுடைய வளர்ச்சி தமிழகத்தில் வந்து ஒற்றை இலக்கில் தான் இருந்தது. இலக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வந்து ஒரு 8.59 வரையும், அதிமுக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் வந்து 3.5% தான் வந்து வளர்ச்சி இருந்தது. நாங்கள் பொறுப்பேற்று ஓராண்டு காலத்தில் அந்த வளர்ச்சி வந்து 16.4% எட்டியது. சென்ற ஆண்டு அதாவது 2022-2023 நமக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு 26.6% இலக்கை எட்டியிருக்கிறது. சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் வந்து 2 லட்சம் கோடி. இது இதுவரையிலும் நடந்திராத ஒன்று. எனவே தான் சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற போது சொன்னேன், தலைவர் கலைஞர் ஆட்சியில் அவர் ஏற்படுத்திய அந்த ஐடி புரட்சி என்பது இன்றைக்கு நம்முடைய தளபதியினுடைய ஆட்சியில் ஒரு முழுமையான வளர்ச்சியை எட்டி இருக்கிறது. அந்த வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும் என்பது நான் திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலில் வெளியிடுவதாக அண்ணாமலை தொடர்ந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதம் வெளியிடுவதாக சொல்லியிருக்காரு. அவருக்கு இருக்காரா இவன் தெரியல, கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்குது. தம்பி நீங்க நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவான், இந்த மாக்காம் கரைஞ்சி மழை பெய்யுமான்னு. அது தமிழில் கரெக்டாக சொன்னான்னா தவளை சத்தம் போட்டு மழை பெய்யுமான்னு பழமணி வந்து இதெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்தாங்க. அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மத்திய அரசு அவங்க நியமிக்கப்பட்டதுனால அவங்க ஊழலுக்கு குற்றங்களை எடுத்து வந்து தந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு. தம்பி வரட்டு தம்பி, யார் பார்த்துக்கிட்டு நாங்கள் அது வரக்கூடாது நினைச்சம்மா. மடியில் கண்ணம் இல்லை, வழியில் பயம் இல்லை, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதானே. அவர் உண்மையிலே வச்சிருக்காரா பட்டியல் வச்சிருக்காரா? அதுதான் ஒரு பழமொழி சொன்னேன்ல, ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் ஒரு பழமொழி சொன்னேன், அது புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் தவளை சத்தம் போட்டு மழை பெய்யுமா, அவ்வளோதான். இப்போ அதிமுக பட்டியலும் சேர்த்து வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இது அதிமுக உள்ள பட்டியலும் சேர்த்து வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உள்ள ஒருத்தரே சொல்லிடுவாரு. அதாவது கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாகணும்னு பிஜேபி தலைவர்கள் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகளே வந்து கழகங்களில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறேன் தம்பி? அதாவது நீங்கள் வந்து நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை வந்து தோல்சிலை போராட்டத்தின் 200வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியை நடத்தினார். அது எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றிருந்தது நீங்கள் பார்த்தீங்க. நேற்றைய முன்தினம் அவர் வைக்கத்தில் நடந்த 100வது ஆண்டு நினைவு தினத்தை வந்து கொண்டாடுகின்ற போராட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த சனாதன கும்பல், இன்றைக்கு சனாதனம் பேசுகின்ற சனாதனவாதிகள் எப்படி திராவிடர்களை ஜாதியால் கூறுபடுத்தி மத நம்பிக்கை என்ற பெயரில் மூடப்பழக்க மக்களை உருவாக்கி நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்பதை மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள், பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அதனால இப்போ கொஞ்ச நாளாக சனாதனாட்சியில் பேச்சு எடுக்காமல் இருக்கார். ஏன்னா அது என்னென்னு மக்கள் கேட்க உணர ஆரம்பித்து விட்டது. அவள் கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை தம்பி. நீ எத்தனை நாள் பொய் முருட்டை மூட்டையை வைத்து அரசியல் பண்ண முடியும்? அவளுக்கு வேறு வழி இல்லை. அங்கே இருந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் திராவிட இயக்கங்களை தான் தேடி வந்தாங்க. இல்லை ஊரே அம்மாத்துக்கு ஏதாவது பேசினா போதும்னு நினைக்கிறவங்க
அப்படி இந்த ஊழ போட்டு நடந்துக்கலாம் அவ்வளவுதான் வேற எதுவுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் நம்ம இதே நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டேன் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா இல்ல அவனுக்கு நல்லதா தம்பி ஊர் சிரிக்கிறது சந்தி சிரிக்குது உலகம் சிரிக்குது உங்களுக்கு அதுல வந்து என்ன ராகுல் காந்திக்கு வந்து இதன் மூலமாக ஒரு அவருடைய பேருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்வு தான் வந்திருக்கு இது வந்து எப்படிப்பட்ட முட்டாள்தனம் நீங்கள் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளிகளுக்கு கூட ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்தவர்களுக்கு கூட ஒரு அப்பீலுக்கான ஒரு டைம் காரியங்கள் கொடுப்பாங்க வழக்கில் வந்து நீங்கள் அடிப்படையே கிடையாது ஏன்னா நீதி தீர்ப்பு கொடுத்த நீதிபதியே சொல்லுகிறார் தீர்ப்பு 34 சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் ஒரு சஸ்பெண்டட் ஜட்ஜ்மெண்ட் இருக்க பேரில் ஆக்ஷன் எடுக்க முடியுமா பண்ணவே முடியாது அது டோட்டலி அன்டெமோக்ராட்டிக் பண்ணவே முடியாது